ஸோ வார்ம் அப்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேசிக்கான ஷோல்டர் ஒர்க் அவுட்ஸ். ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஒர்க் அவுட்டில் எப்போவுமே நம்மளுடைய வீக் பாயிண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மேக்ஸிமம் எல்லாருக்குமே வீக் பாயிண்ட்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னா லேட்டரல் இல்லைன்னா ரியர் டெல்ட். ஸோ எப்போவுமே ஷோல்டர் ஒர்க் அவுட்டை நம்மளுடைய ரியர் இல்லைனா லேட்டரல் ரைஸை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சைடு லேட்டரல் ரைஸ். ஒரு சின்ன இந்த மாதிரி பிளேட்ஸ் இருந்தால் போதும். லேட்டரல் ரைஸை பொறுத்த அளவில் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பண்ணுவாங்க. இது எந்த அளவுக்கு லேட்ரலில் இந்த ஒர்க் அவுட் விழும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் என்ன கேட்டால் சைடு லேட்ரல் ரைஸை பொறுத்த அளவில் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இது கிடையாது. எப்பவுமே இங்கேருந்து ஆரம்பிங்க. லேட்ரல் ரைஸை பொறுத்த அளவில் ஜஸ்ட் கோ ஸ்ட்ரைட் கீழே இங்கே முடிச்சிடணும். ஃபுல்லாக போகப்பட்டது ஃபுல்லாக விட்டோன்னா மசில் ரிலாக்ஸ் ஆகிடும். எப்போவுமே மசிலில் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் ஹியர், இங்கேருந்து ஆரம்பித்து ஜஸ்ட் கோ ஸ்ட்ரைட். எப்போவுமே நம்ம கையில் இருக்கிற வெயிட்டை நம்ம எல்போ தான் மேலே கொண்டு போகணும். இந்த ஒர்க் அவுட்டை எவ்வளோ பொறுமையாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லேட்ரல் பம்ப் ஆகும். ஸோ ரொம்ப லேட்ரல் ரைஸை பொறுத்த அளவில் ரொம்ப அதிகமான வெயிட்டை யூஸ் பண்ணி இப்படி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனால் கம்மியான வெயிட்ஸை வச்சு ரொம்ப பொறுமையாக பண்ணுறது லேட்ரல் ரைஸை பொறுத்த அளவில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல்லாக கீழே போகாமல் இங்கேருந்து ஆரம்பித்து ஜஸ்ட் நம்ம எல்போ தான் வெயிட்டை மேலே கொண்டு போகணும். ஸோ இப்போ நம்ம அடுத்து பண்ண போகிறது சைடு லேட்ரல் ரைஸ். ரொம்ப கை ரொம்ப நேராக பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்காமல் ஜஸ்ட் எல்போவில் ஒரு சின்ன பெண்ட் இருந்தாலே போதும். முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போவுமே ஃபுல்லாக கீழே போகக்கூடாது. கீழே போயிட்டோம்னா மசில் ரிலாக்ஸ் ஆகிடும், மசிலில் டென்ஷன் இருக்காது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இது தான். ஸோ நம்ம எல்போ வச்சு தான் வெயிட்டை லிஃப்ட் பண்ணணும். ரொம்ப மேலே போகக்கூடாது, ஃபுல்லாக கீழே வரவும் கூடாது. இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், இங்கே முடிக்கிறோம். ஸோ ரொம்ப பொறுமையாக இந்த ஒர்க் அவுட்டை பண்ணோம் அப்படின்னா லேட்டரல் நல்லா பம்ப் ஆகிறது புரியும். ஸோ எவ்வளோ பொறுமையாக பண்ணுறோமோ அவ்வளோதுக்கு இந்த ஒர்க் அவுட் நல்லது. ஸோ இது மாதிரி ஒரு 4 செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு செட்டுக்கும் ஒரு 10-12 நம்பர்ஸ் ஒரு 4 செட் பண்ணிவிட்டு ரியர் டெல்ட் ஒரு 4 செட் ப்ளஸ் சைடு லேட்ரல் ஒரு 4 செட். அடுத்தது எப்போவுமே ஷோல்டர் ஒர்க் அவுட்டில் நான் முடிய சொன்ன மாதிரி நம்மளோட வீக் பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம பண்ண போகிறது ரியர் டெல்ட். ரியர் டெல்ட்டுக்கு ரெண்டு விதமாக பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு டம்பிள்ஸ் இருந்தாலே போதும். ஜஸ்ட் பெண்ட் ஓவர், முதுகு தொங்கக்கூடாது. முதுகு நேராக வச்சுக்கிட்டு ரொம்பவே பொறுமையாக பண்ணணும். இது ஒரு 5 நம்பர். டம்பிளை திருப்பி இது ஒரு 5 நம்பர்ஸ். இதுதான் ஆக்சுவலாக ஒரு செட். ஸோ ஒரு செட் பண்ணும்போது ரியர் டெல்ட்டை பொறுத்த அளவில் நம்ம இந்த கிரிப்பும் பண்ணலாம், அப்படியே இந்த கிரிப். ஸோ இதில் 5 நம்பர், இதில் 5 நம்பர், டோட்டலாக 10 நம்பர்ஸ் வந்துடும். இதுதான் ஒரு செட். இந்த மாதிரி நம்ம ஒரு 4 செட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் வந்து ஃப்ரண்ட் ரைஸ். ஃப்ரண்ட் ரைஸை பொறுத்த அளவில் சில பேர் இப்படி பண்ணுவாங்க. பட் ரெண்டும் ஓகே தான். ஆனால் ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணும்போது
ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்து கை நேராக இல்லாமல் ஜஸ்ட் லைட்டாக ஒரு எல்போல ஒரு சின்ன பெண்ட் ஃபினிஷிங் பாயிண்ட். அதே மாதிரி இந்த பக்கம் எப்போவுமே கையை ஸ்ட்ரெயிட்டாக வைக்காமல் எல்போல ஒரு சின்ன பெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்து ஆரம்பித்து ஸோ ரெண்டு டம்பிளையும் வச்சு இந்த மாதிரி ஆரம்பிக்க முடியும். ஸோ ஒரு கைக்கு 10 நம்பர் வச்சுக்கோங்க, டோட்டலாக 20 நம்பர்ஸ். கடைசி வரைக்கும் மசிலில் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஃப்ரண்ட் ரைஸில். இதை இன்னொரு முறையாகவும் பண்ணலாம், கை கொஞ்சம் கிராஸாக வரும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் ரைஸில் கை கிராஸாக கொண்டு வரும்போது நமக்கு ஃப்ரண்ட் டெல்ட்டில் இந்த இடத்துல ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும். ஸோ எல்போவை நேராக வைக்காமல் ஜஸ்ட் ஒரு சின்ன பெண்ட், இதில் ஒரு 10 நம்பர், அதே மாதிரி இதில் ஒரு 10 நம்பர் முடிச்சுட்டு வேணால் அப்படி கிராஸாகவும் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மசில் ஒரு நல்ல பம்ப் கிடைக்கும். டோட்டலாக 3 டெல்டாய்ட்ஸ் நல்ல பம்ப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒர்க் அவுட்ஸ் டம்பிள் ஷோல்டர் ப்ரெஸ். ஸோ ஷோல்டர் ப்ரெஸ் எல்லோரும் பண்ணுறத பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய எல்போஸ் ரெண்டுமே ரொம்ப நேர்கோட்டில் இருக்கும். செஸ்ட் இதை பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரொம்ப மசில் ஃபோர்ஸ் பண்ணுவோம் டெல்டாய்ட்ஸை. ஸோ லைட்டாக கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன், இப்படி பண்ணுறதுக்கும் இப்படி பண்ணுறதுக்கும். எல்போவை இப்படி ஃப்ளேர் பண்ணி பண்ணுறதுக்கும் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபோர்ஸ் பண்ணி மசிலை தள்ளுவோம், மசில் ரொம்ப டேமேஜ் ஆகும். ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா மசில் ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஸோ ஷோல்டர் ப்ரெஸ் எப்போவுமே இப்படி வச்சுக்காதீங்க, லைட்டாக. இந்த மாதிரி டம்பிள் ஷோல்டர் ப்ரெஸ் ஒரு 4 செட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஷோல்டர் ஒர்க் அவுட் அர்னால்டு ப்ரெஸ். அர்னால்டு ப்ரெஸ் ரொம்ப நம்மளுடைய 3 டெல்டாய்ட்ஸுக்கும், ஃப்ரண்ட் ரைஸ், ஃப்ரண்ட் டெல்ட், லேட்ரல் ப்ளஸ் நம்மளுடைய ரியர் டெல்ட், மூணுத்துக்குமே ஓவரால் ஒர்க் அவுட் தான் அர்னால்டு ப்ரெஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது அர்னால்டு ப்ரெஸ் தான். ஸோ நம்ம டம்பிள் ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் அதே ஃபார்மில். பட் இதில் எந்த அளவுக்கு இந்த ஒர்க் அவுட்டை நம்ம பொறுமையாக பண்ணுறோமோ, ரொம்ப ஸ்பீடாக பண்ணாமல் பொறுமையாக பண்ணுறது தான் ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு அர்னால்டு ப்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ டம்பிள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் அதே ஃபார்ம். பட் கீழே இறக்கும் போது வி ஹாவ் டு ரொட்டேட். இதை இந்த மாதிரி ஸ்பீடாக பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பீடாக பண்ணாமல் கீழே ரொட்டேட், ரொம்ப கீழே வரக்கூடாது. இது போதும். மேலே போகும்போது டம்பிள் இப்படி நேராக போகாமல், மேலே போகாமல் லைட்டாக இப்படி மேலே ப்ரெஸ் பண்ணும்போது டம்பிள் லைட்டாக கிராஸாக. Thank you.
இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது டம்பிள் லைட்டாக க்ராஸாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அர்னால்டு ப்ரெஸ் ஒரு 4 செட் பண்ணலாம். ஒவ்வொரு செட்டுக்கும் மேக்ஸிமம் ஒரு 12 நம்பர்ஸ் இல்லைனா ஒரு 15 நம்பர்ஸ். எப்போவுமே ஷோல்டர் ஒர்க் அவுட்டில் மேக்ஸிமம் எல்லோரும் அதிகமாக பார்பல் யூஸ் பண்ணுவோம். ஆனால் டம்பிள் வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுடைய மூணு விதமான டெல்டாய்ட்ஸ், ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் சரி, ரியர் ப்ளஸ் லேட்டல் மூணுத்துக்குமே டம்பிள் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறது நல்ல ஒரு பம்பிங்கை கொடுக்கும். அந்த பம்பிங்கை நல்லா ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேர் மசில்ஸ் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலாக பார்ட் 1 தான் ஷோல்டர் ஒர்க் அவுட்டில். ஸோ அடுத்த பார்ட் 2 உங்களை சந்திக்கிறேன். அவுட் ஆஃப் எனர்ஜி.